ஆனால் காங்கிரஸ்லாம் மாநில தலைவரை ஹிஸ்டி ஷீட்டாக இருக்கிறத பத்தி ஆக்கிரப்பட மாட்டீங்களே இதுக்கு என்ன பதில் செல்வ பிறந்தகை இப்ப எதுக்கு வம்பிழுத்து இதெல்லாம் அவர் அவருடைய டிராக் ரெக்கார்ட் எல்லாம் இப்ப நீங்க செல்வ பிறந்தகை பார்த்து நீங்க கேட்கணும் இந்த கேள்வியை நீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பிஜேபி வம்பிழுத்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வாங்கி கட்டிட்டீங்கன்னு செல்வ பிறந்தகிட்ட கேட்கணும் நாங்க மடைமாற்றல செல்வ மடை மடமாற்றாரு நாங்க மடைமாற்றல திருமாவளவன் மடை மடைமாற்றாரு இப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ஏன் ரஞ்சித் திரைப்பட இயக்குனர் பேசினார் அந்த மாதிரி ஏன் திரும்ப அவ்வளோ பேசல ஏன் அந்த மாதிரி செல்வ பெருந்தக பேசல இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போகிறாரா இல்லையா சார் அது நடக்குதா ஆமாம் போகிறார் கட்டாயம் போகிறார் மாற்று தலைவருக்கு அப்போ தயாராகி விட்டது பிஜேபியா இல்லை இல்லை அப்படி இல்லைங்க அதாவது மோடி அவர்களுடைய முகம் பாருங்க கடந்த அஞ்சு வருஷம் இருந்த பேசு அந்த ஒரு ஒரு சிரித்த முகமெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார இல்லவே இல்லையா சார் புது பார்லிமெண்ட் வேற சார் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது கேண்டீன்ல தான் ஹேண்டில் பண்ண முடியும் ரொம்ப மோட்டாவா சாப்பிட்டா ஹேண்டில் பண்ண முடியும் வழக்கத்தை விட நிறைய இந்த நக்கல் கிண்டல் நீங்க இங்க பண்ணலாம் பார்லிமெண்ட்ல பண்ண முடியல உங்களால பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல பண்ண முடியல உங்களால ஆதரவர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேட்போம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தமிழ்நாடு மக்கள் தான் ரொம்ப சோகத்துல இருக்காங்க என்ன சோகம் என்னங்க எதுங்க நல்லா இருக்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க அந்த சோகம் முடியறதுக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எத்தனை கொலைகள் எத்தனை பட்ட பகல் படுகொலைகள் ரவுடிங்க எல்லாத்துக்குமே அன்ஃபிட்டட் ஆகி போச்சு இப்போ எங்கே வேணால் போய் யாரை வேணால் வெட்டலாம் என்ன வேணால் பண்ணலாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இன்னும் ரெண்டு வருஷம் எப்படி மக்கள் நாங்கள்லாம் தாக்குப்பிடிக்க போகிறோம் புது கமிஷனர் சொல்லிட்டாரு என்னென்ன பார்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன மொழியில் என்னன்னு சொல்கிறாரு இல்லை அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற அவங்க என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அது ஆயுதம் மூணு வருஷமாக அந்த பஞ்சதேலாம் கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டாக போச்சு சிஎம் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்

அதில் திருமாவளவன் உருப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல நாங்குநேரி விஷயத்துல நாங்குநேரி சம்பந்தாவும் இருக்கா பட்டியல் சமூக மாணவர்த்து வெட்டப்பட்டார் இல்லையா ஸ்கூல் கத்தி எடுத்தது அப்பதான் நம்ம பார்த்த ஷாக் ஆகும் அதுல கூட மேலே நம்ம ஆர்எஸ்எஸ்லாம் அவர் நீங்க அவர் எது கேட்டீங்கன்னாலும் ஆர்எஸ்எஸ்வாரு பிஜேபின்னுவார் என்ன உருப்படியாக உண்மையான குற்றவாளிகளை பற்றி திருமாவளவன் பேசவே மாட்டார் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவராக இருந்தவர் அவருடைய திருமாவளவன் அவர் சார்ந்த சமூகம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு கூட ஒரு உண்மையாக குரல் கொடுக்கல என்னன்னு சொல்ல போனால் அங்கே கொடுத்தாரு குரல் தமிழ்நாட்டில் இயக்கங்கள் கட்சிகள் நடத்தும் தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் சொல்லுங்க ஈழத்தமிழர் விஷயத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தீக்குளிச்சி பெரம்பலூர் பகுதியில பெரம்பூர் பகுதியில இறந்த அறிஞ்சாம இருக்கா சொல்லுங்க அப்ப வந்து நடந்த இறுதி ஊர்வலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்த வேண்டிய ஏற்பட சூழ்நிலை

உண்மையான குற்றவாளிகள் மீது உங்களுக்கு அந்த கவனத்தை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரியான மழுப்பல் பேச்சை பேசுறதே திசை திருப்பது இல்லையா வேங்கை வயல்ல வேங்கை வயல்ல உண்மையான குற்றவாளிகளை பத்தி பேசல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் இருந்து அவர் சார்ந்த சமூக மக்கள் பெரும்பான் கருணாபுரத்துல இறந்தவங்க பெரும்பான்மையான பேர் பட்டியல் அதுல அவர் பேசல நீங்க அதுல அவர் பேசல நான் செல்வ பெருந்தகை சொன்னதே சொல்றேன் நீங்க எங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன தெரிஞ்சு என்ன பேசுறீங்க கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பேசணும் வேற ஒரு வீட்டுக்கு போனா என்ன

எங்க தலைவர் ட்விட்டில் போட்டிருக்காருங்க அந்த கேஸ் நம்பர் எஃப்ஐஆர் கிரைம் நம்பரோட போட்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் அவர் பதில் கொடுக்கற பதில் கொடுக்குறேன்ற பேர்ல ஒரு பதில் கொடுத்தாரு போருங்க யோ பா சாமி பதில் நான் எப்படி கொடுக்கணும் தெரியுமா சொல்லுங்க ஒரு கிரைம் நம்பர் இந்த கிரைம் நம்பர் ஆடிட்டர் கொலை வழக்கு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் ஏ ஒன்று அதுக்கப்புறம் அவருடைய சொத்துக்களை அபகரிச்சாருன்றது குற்றச்சாட்டு இப்ப கிரைம்ல வந்து ஏ ஒன்று அப்படின்னு சொன்னா ஏ ஒன்று இந்த கிரைம் இந்த நம்பருங்க இதில் வந்து இது இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க சொல்லணும் குண்டாசு வழக்கு போட்டாங்க ஏடிஎம் பிரீட்டில் போட்டாங்க இல்லை டிஎம்கே பிரீட்டில் போட்டாங்களா என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லணும் மற்ற கிரை இது இது மற்ற கிரைம் எல்லாத்தையும் சொல்லணும் இவர் என்ன சொல்கிறாரு ஏதோ ஒரு வழக்கு அது என்ன வழக்குன்னு கூட கிரைம் நம்பர் சொல்லலை ஆர்எஸ்எஸ் தான் என் மேலே வழக்கு போட்டுச்சிங்கிறார் அதில் கம்ப்ளைண்ட் என்ட் ஆர்எஸ்எஸ்ஸா நீங்களும் எதிரில் இருக்கிற பத்திரிகையாளர்களும் ஒன்றும் கேட்க மாட்டேறீங்க அப்படியே தலை தலை ஆட்டு வந்தா எப்படி அவர் சொல்கிற வழக்கு என்ன அதோடைய கிரைம் நம்பர் என்ன அதில் கம்ப்ளைண்ட் என்ன ஆர்எஸ்எஸா அவர் உடற பேகிறத எல்லாத்தையும் நீங்க கேட்டு வரீங்க இருக்கிறது ஒரு ஏழு எட்டு வழக்குகள் அந்த மாதிரி அமித்ஷாவினுடைய டிராக் ரெக்கார்டு ஹிஸ்டரி ஷீட் எல்லாம் எடுக்கலாமான்னு சிலர் பேசுறாங்க அதையெல்லாம் நான் கேள்வியா வச்சா நல்லா இருக்காதுன்னு தான் நான் தவிர்க்க பாத்தேன் என்ன சொல்றேன் நீங்க அறிவில்லாதவன் ஆயிரம் பேர் அமித்ஷா அதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சா நான் சொல்றேன் அமித்ஷாவுடைய சராபுதீன் கேஸை வச்சு எடுத்து பாருங்க அறிவில்லாதவன் கேக்குறாங்க அறிவில்லாதவன் ஆயிரம் அத கேட்க கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன் கேளுங்க நீங்க ரொம்ப வலிமையா நீங்க இன்னமுமே அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் அவரை நீங்க சொல்ற பேர்லயே சொல்லிட்டே இருக்கீங்க கேள்வி முடிச்சிட்டீங்களா நான் முடிச்சு அறிவு இல்லாதான் ஆயிரம் கேட்பான் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அமித்ஷாங்கிறவர் ஒரு அரசியல் தலைவர் அவருடைய அரசியல் இருந்தாங்க அரசியல் தலைவர் நான் அதுக்கு பதில் சொல்றேன் இப்போ அமித்ஷாங்கிறவர் ஒரு அரசியல் தலைவர் அவருடைய அரசியல் பயணத்துல அவர் மீது இருக்கிற வழக்கு அதுவும் அந்த வழக்கு போய்த்து போயிடுச்சு நிரூபிக்கப்படாத ஒரு மேல இருக்கிற வழக்கு இன்னமும் இருக்கா நான் முடிக்கிற வரைக்கும் இன்னமும் இருக்கா நீங்க நான் முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து தான் ஆகணும் ஒரு வரி கூட கம்ப்ளீட் பண்ண முடியாத நீங்க குறுக்கு குறுக்க பேசுங்கன்னா விட்டு போகிற ஆள் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவர் அவருடைய அரசியல் பாதையில சந்தித்து போய்த்து போன வழக்குகள் ஒரு வழக்க வச்சுக்கிட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்னு சொல்ல முடியாது ஆனால் இவரு அவருடைய வாழ்க்கை ஆரம்பமே ஹிஸ்ட்ரிஷீட்டு அவர் அரசியல் கட்சிகளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து கொலை குற்றவாளி அவர் அரசியல் கட்சிகளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் தலைவராக வெளில தெரியறதுக்கு முன்னாடியே அவர் மேல குண்டாஸ் வழக்கு அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது குழந்தை கூட தெரியும் இந்த மாதிரி பல தலைவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா பலருக்கும் இந்த மாதிரி வழக்குகள் இருந்திருக்கும் அதுதான் அதுதான் தெளிவா சொல்றேங்க ஒரு அரசியல் பயணத்துல இருக்கும் பொழுது போடப்படுகிற பொய் வழக்குகள் இவரும் அரசியல் பயணத்துல தான் இது எல்லாம் சந்திக்கிறது சார் இவர் ஆமா சார் இவர் எத்தனை கட்சியில இருந்தாரு தெரியுங்கள தெரியும் எனக்கு அது ஆறோ ஏழோ நீங்களே சொல்லுங்க ரைட் பல கட்சியில இருந்திருக்காரு சார் அதான் சொல்றேன் பல கட்சியில இருந்தாரு எல்லா கட்சியிலும் அன்றைக்கெல்லாம் இவர் சந்தித்த இவர் ஃபேஸ் பண்ண வழக்குகள் இதெல்லாம் கிடையாது ஆமா பொலிட்டிக்கல் வழக்குகள் கிடையாது பொலிட்டிக்கல் தனிநபர் தாக்குதலுக்கு போறீங்க அதை தான் செல்வ பிறந்த என்னன்றாரு அண்ணாமலை எல்லாரையும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டணும்னு நினைக்கிறாரு எல்லாரையும் மிரட்டின்னு அண்ணாமலை அப்படின்றாரு அவரு இப்போ அண்ணாமலையை வந்து அண்ணாமலை வந்து செல்வ பெருந்துக மிரட்டினாரா இல்ல செல்வ பெருந்துக அண்ணாமலை மிரட்டினாரா அண்ணாமலை செல்வ பெருந்துக மிரட்டுறாருன்ற துணி கிடையாது அதான் மிரட்டுறாரு கிடையாது சார்

அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து குற்ற பின்னணி உள்ளவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டடு குண்டாசு உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன சார் சார் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் என்ன அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் வந்தார் ஏன் இப்போ அவர் மேலே ஒரு திமுக ஆட்சியில் ஆயிரத்தெட்டு கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க ஏன் மேலே ஒரு நூறு கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாமா பிரச்சனை அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பொலிட்டிக்கல அவங்களுடைய பொலிட்டிக்கல் ட்ராக் என்ன சார் போலிட்டிக்கலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க சார் போலிட்டிக்கலாக இந்த கருத்தியில் பேசினாங்க சார் போலிட்டிக்கலாக இந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டப்போ போய் போராடினாங்க சார் போலிட்டிக்கலாக இந்த இடத்துல சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க சார் இப்போ என் வாழ்க்கை எடுத்துனா இந்த ட்ராக் எல்லாம் வரும் அண்ணாமலை அவர்களுடைய போராட்டங்கள் இது இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்தந்த பதவிகள் இருந்திருக்காங்க செல்வ பிறந்த வாழ்க்கை வரலாறு எடுத்தாலே எல்லாம் குற்ற வழக்குகள் அப்படியெல்லாம் இருந்தால் ஒருத்தர் வந்து தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடுத்து ஆக்கியிருக்காங்களே சார் சார்

இவ்வளவு முட்டு உங்களுக்கே எதுவும் சொல்ல தெரியல அவர் ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காரு நீங்க அண்ணாமலை எம்எல்ஏ ஆனாரா நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனீங்களா எம்பி ஆனீங்களா சொல்லுங்க அவர் அவர் ஜெயிச்சிருக்காரு மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவரு டிராக்கு வாங்க அவரு டிராக்கு தான் சொல்றேன் சார் நான் அவரை நியாயப்படுத்தல சார் நீங்க எதுக்கு இந்த ஒரு கொலாயடி சண்டைய விட மோசமா இருக்குது அவர் நீங்க நான் என்ன சொல்றேங்க நீங்க வந்து எங்க மேல ஒரு அவதூற பேசுவீங்க நாங்க உங்ககிட்ட இருக்கிற உண்மைய பேசுனா உங்களுக்கு குற்றம் குள்ள நெஞ்சு குறுகுறுக்கு தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க நான் இவ்வளவு பேசுறீங்களே அண்ணாமலை அவர்கள் மீது எஸ் சி எஸ்டி வழக்கத்தொடுப்பன்னு பேசினாரு செல்வப்பிருந்தோம் அது எவ்வளவு மோசமான அறிவுக்கு ஒவ்வாத ஒரு வாதம் அதையே யாரும் நீங்க பேசவே இல்லையே ஏ போட முடியாதா போட முடியாது போட முடியாது சட்டம் தெரிஞ்சவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் அவருடைய வழக்கறது அவருடைய வழக்கறிஞர் அவருடைய வழக்கறிஞர் குழுவுல ரொம்ப முக்கியமானவர்

இதுக்கெல்லாம் பயப்படுறாளா பாருங்க அவர் நீதி அரசரா இருக்கும் போது ஆனந்த வீடனுக்கு ஒரு ஆட்டிக்கல் எழுதுறாரு நீங்க உடனே எல்லாருடைய செல்வ பிறந்தவங்கன்னா உடனே அவருடைய தனி மனித வாழ்க்கை அவர் தொடங்கினது எங்க அப்படின்னு பேசுறீங்க சந்துரு அவர்கள்னா சந்துரு பின்புலாம் ஆராய்ச்சி பண்றீங்க வழக்கு எப்படி அந்த படம் எப்படி வந்து அந்த காட்டப்பட்ட ஜெய்பீம் வழக்கு மாதிரி இந்த வழக்கு நான் அண்ணாமலைக்கு எதிராக தொடுக்க போறேன் அந்த ஒரு ஒண்ணும் பண்ணல சார் சொன்னா அப்புறம் நீங்க கோச்சுக்கிறீங்க ஒரு கிரிமினல் ட்ரையல்ல அந்த படத்துல வர மாதிரி ஹை ஹைコートல அந்த கிரைம்னல் ட்ரையல் நடக்கல லோக்கல் கோர்ட்ல தான் நடக்கும். படத்துல அப்படிதான் சார் காட்டுவாங்க. அப்படியே படத்துல படத்துல சினிமாவுல அப்படிதான் சார் காட்டுவாங்க. சார் படத்துல ரியல் லைஃப்ல நீங்க பாக்க போறீங்கன்றாரு செல்வ் பெrndக்கு. அண்ணாமலைக்கு எதிராக நாங்க துடுக்கப்படும் வழக்கு சந்திருவர்களுக்கு ஜேபி வழக்கு போல இருக்குuntaaru. அதுதான் நான் சொல்றேன். அது சினிமா கிடையாது பாஸ். இது ரியல். சினிமாவுல தான் அதெல்லாம் நடக்கும். ஜேபி அந்த விஷயம் இருக்குல்ல. ஜேபி வேண்டாம் நேரம் போகும். ஒரு செகண்ட் சொல்றேனே. கிரிமினல் ட்ரையல் நடத்துன அட்வகேட் தான் சார் அங்க ஹீரோ. நீங்கள் ஒரு லட்சம் ஆர்டர் போட்டார் சார் அந்த டைமில் சுபாஷன் ரெட்டி இருந்தார் சார் நம்ம வந்து அப்போ இருந்த நீதிபதி ஓர ஆர்டர் போட்டார் சார் யார் போனாலும் ஆர்டர் போட்டார் சார் போலீஸ் அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு அதில் போயிட்டு ஒரு ஆர்டர் வேண்டாம் தார் அவ்வளோதான் ஆனால் ஆக்சுவலாக அந்த கேஸை நடத்துனது அங்கே லோக்கல் அட்வொகேட்டு பாவம் அவருக்கு தான் கிரெடிட் வரணும் அடுத்தவங்க கிரெடிட்டை பிடிங்கிக்கிட்ட அதில் என்ன சார் பெருமை இருக்கு சார் அடுத்து வரேன் நான் வந்து ஒரு தடவை அவர்கள் மேலே மனு சுதி விஷயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்போ வந்து அவர் மேலே எஃப்ஆர் போட்டாங்க திருமாலன் அவர்கள் மேலே எஃப்ஆர் போட்டாங்க அப்போ வல்லூர் கூட்டத்தில் விசிக்காக ஒரு ஆர்ப்பாடம் நடந்தது அக்ஷவத் தாமில் கைது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி ஆஃபீஸில் போய் திருமாவளன் அவர்கள் என் மேலே கம்பெனிங் கொடுக்குறாரு கம்பெனி கொடுத்துட்டு வெளில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா தமிழகம் முழுவதும் இருக்கிற அத்துணை காவல் நிலையங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என் மேல் கம்பெனி கொடுவாங்க ஒரே நாள் ஒரே பேட்டர்ன் ஒரே ஃபார்மேட் அதை செய்வாங்க அவங்க தலைவர்கள் நீங்கள் வந்து அந்த என்ன தலைவரை ஒரு தலைவரை நீங்கள் அவங்க தொண்டர்களுக்கு தான் செய்வாங்க கொதிக்கிட்டோம் சார் நான் என்ன வேணா நான் சொல்றேன் எத்தனை கொதிப்பை நான் பார்த்துருக்கேன் என் வரலாறு நான் அவங்க அந்த கொதிப்பெலாம் நான் நிறைய பார்த்துட்டு வந்தோம் தான் என்ன கொதிக்கட்டும் அதில் கம்ப்ளைண்ட் இருக்க கண்ட்டுக்கு வாங்கன்ற கொதிப்பாங்க கிதிப்பாங்கன்னு கம்ப்ளைண்ட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அஸ்வத்தாமன் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஆகவே அஸ்வந்தாமன் அவர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யணும் என்ன சார் கண்டென்ட் இது உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஒன்று என் மேலே எஸ்சிஎஸ்டி கேஸ் போடணுமா எப்படி வரும் இத்தனைக்கும் திருமாவளவன் அவர்களே ஒரு வழக்கறிஞர் எங்கள் காலேஜ் தான் வரும் டாக்டர் அம்பேத்கர்லா காலேஜ் சென்னை தான் சீனியர் உங்களுக்கு லீகலாக அந்த வார்த்தைகள்லாம் தெரியும் ப்ளஸ் எப்படி வாதிப்பதுன்னு தெரியும் சூப்பர் சீனியர் ரைட் ஓகே

அதில் ஒரே ஒரு விஷயம் செல்வ பிறந்தவங்க சொன்னார் அந்த விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது எஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட எந்த விதமான உதவியும் கிடைக்காத மக்களுக்கானது அதனால நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த வரிகள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டு ஆனால் அப்புறம் ஏன் அதை சொல்லி மிரட்டுறீங்க நீங்கள் என்ன ஒடுக்கப்பட்டவரா ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் ஒன்று ரெண்டாவது இதில் முதல்ல பிரைம ஃபேஸி அந்த ஆக்டில் மேட் அவுட் ஆகுமா சாதிய ரீதியாக உங்களை ஏதாவது விதத்தில் துன்புறுத்தியிருக்காங்களா

நீங்க குண்டர் சட்டத்துல போன ஒருத்தர் குண்டர் சட்டத்துனா பொலிட்டிக்கல் குண்டாஸ் கிடையாது இது கிரிமினல் குண்டாஸ் நீங்க அதை பாக்கணும் இப்போ பொலிட்டிக்கலாக திமுக ஆட்சியிலே குண்டா மேலே குண்டாஸ் போடுறாங்க இது இப்போ கூட இவர் இந்த நாம் தமிழர்லாம் இப்போ நேத்து கூட அரஸ்ட் பண்ணி துறை முறையின் முன்னாடி அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க அதெல்லாம் பொலிட்டிக்கல் குண்டாசு பட் இவர் வந்து கிரிமினல் குண்டாஸ் தானே நீங்க ஆர்எஸ்எஸ்ங்க போட்டாங்கன்னு இப்போ தோசை திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் எங்கள் சார் எங்க எங்காலும் பேஸ் கேஸ்லாம் எடுத்து போடுறாரு சார் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை போட்டார் பார்த்தீங்களா இல்லையா பேஸ் கேஸ் எடுத்து போடுறாரு நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு டிட்டு போடுறாரு செல்வப் பிறந்தையை பற்றி அதில் ஒரு கிரைம் நம்பர் இருக்கு கிரைம் கிரைம் நம்பர் சோ சோ அந்த கிரைம் நம்பர் சும்மா ஃபேக்கு அவர் சும்மா போட்டாரு அப்படின்னா சொல்லுங்க அவதூறு ஒரு அப்படின்னா கூட டிஃபர்மேஷன் தானே சார் வரும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்துருமா முதல்ல எஸ்சிஎஸ்டி ஆக்டோட பருவியை புரிஞ்சுக்கோங்க அந்த சட்டத்தை வலுப்படுத்தியவர்கள் நாங்கள் அவர் சொல்கிறார் நாங்கள் கொண்டு வந்த சட்டம்னு சொல்றாரு அவர் கொண்டு வர அந்த சட்டத்தை காங்கிரஸ் அகணம் வந்துச்சு விபிசிங் பீரியட்ல வந்த சட்டம் சார் அது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு அவரு பக்கத்துல இருக்க வைக்கிலா சொல்ல வேணாம்மா எஸ் எஸ்டி ஆக்டி எந்த பிரியட் வந்தது என்ன அவரு அடிச்சு விடுறாரு நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த காங்கிரஸ் அல்லாத சிங் சிங் கொண்டு வந்தான்னா இந்திரா காந்தி கொண்டு வந்தா இருந்தால் கொண்டு வந்தானே அவங்க கேஸ் போட்டா அப்ப நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அத பாருங்க அடுத்து நம்ம அங்க வாங்க ஏ ஆஹ் நீங்க பாருங்க எப்படி திருப்புறீங்க பாருங்க நான் திருப்பல அந்த சட்டம் பட்டியல் சமூக பெருமக்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டம் காங்கிரஸ் அல்லாத பாஜக ஆதரவு பெற்ற தான் கொண்டு வரப்பட்டது நம்பர் ஒன்னு ரெண்டாவது அந்த சட்டத்தை அவரே பாருங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கீங்க நீங்க மோடி ஸ்ட்ரெங்தன் பண்ணார் ஆனா இப்ப நான் வைக்கிற குற்றச்சாட்டு இது கோரிக்கை அந்த சட்டம் தொண்ணூறு சதவீதம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்டவங்களாம் யாரு பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்க வட மாவட்டத்தில் போய் பாருங்க வழக்குகள் எத்தனை வழக்கு நான் நடத்தியிருக்கேன் எங்க ப நில தகரா பக்கத்துல ஒரு நில தகுராரு உங்களுக்கும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நண்பருக்கும் ஒரு நிலை தகரா எதுவுமே இருக்காது என் நிலத்துல ஏங்க வந்து கொட்டா போடுறீங்கன்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உடனே நீங்க சாதி பெற சொல்லி திட்டினீங்கன்னு ஒரு பொய் வழக்கு இது இது மிகப்பெரிய அளவில் பாதிக்க பாதிப்படைந்திருக்கிறார்கள் நான் சொல்றது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி இதை யாருமே பேச மாட்டாங்க சார் இதை நானும் பேசல யாரும் பேச மாட்டாங்க வேற வழியில் நானே பேசி தான் ஆகும் இல்லை பிசிஆர் இது வந்து பிசிஆர் ஆக்டை தவறாக பயன்படுத்தி 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 சரி திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அசோக் தாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆச்சுன்னா ஒன்னே எஸ்சி எஸ்டி ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு தவறா பயன்படுத்தி பயன்படுத்தி உங்களுக்கு என்ன ஆச்சு பழக்கம் ஆகிப்போச்சு செல்வ பேருந்து என்ன பண்றாரு அண்ணாமலை அவர்கள் டைரக்டாக உங்க மேல இருக்கிற கேஸை விட கேஸ் பட்டியலோட போடுறாரு

அப்படித்தான் சார் இதுவோ நீங்க இருக்கிற கேஸ ஒரு தலைவர் சொல்றதுனால அவர் மேல எஸ்டி போட்டுருவோம் ஆணையத்துக்கு போயிருவோம்னா அவரு இன்னைக்கு இன்னைக்கு பாவா காட்டுறீங்களா பாவா காட்டு சட்டம் தெரியாது உங்களை மாதிரி சட்டம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்க நேரம் இன்னைக்கும் பதில் சொல்லிட்டார் செல்லுபதி அண்ணாமலை இன்னமும் தனிநபர் தாக்குதல் நடத்திட்டோம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வளர்ந்து விட்டதாக அண்ணாமலை வந்து பேசி பேசியே எங்களை வளர்த்து கொண்டு வளரட்டும் அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸுடைய தலைவரானதுக்கு அப்புறம் பேசுபொருளாகவே இல்ல உம் அதனாலதான் அண்ணாமலை அவர்களை வம்புக்கு இழுத்து அவர் ரெண்டு அட்டாக் பண்ணாருன்னா அத வக்கி சார் அண்ணாமலை எங்க பேசுனார் அவரு ஓ பிஜேபில குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க இருநூத்தி நாப்பத்தி ஆறா இருநூத்தி அறுபத்தி ஏழா பாருங்க நம்பர் கூட பாருங்க எனக்கு டவுட்டா இருக்கு டவுட்டா இருக்கா நிறைய நம்பர் இருநூத்தி அறுபத்தி ஏழு பேரு உண்மையா இருந்தா டவுட் வராது ஃபேக்கா அடிச்சு விட்டா தான் வரும் சார் லிஸ்ட் போட்டாரா சார் வரேன் சார் இந்த லிஸ்ட் என் போன்ல கூட இருக்கு சார் அப்ப அப்படியே படிக்க ஒண்ணுமா பாஜகவில் உள்ள ரவுடிகள் மற்றும் அவர்களின் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள் நெடுங்குன்றம் சூர்யாவா செல்லமுத்து அன்பு செல்வம் கல்வெட்டு ரவி யாரு செல்லமுத்து நாமக்கல் பொறுப்புல இருக்காரு யாரு கல்வெட்டு ரவி பாஜக உறுப்பினர் பாஜக உறுப்பினர் செல்லமுத்து நாமக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் சிவசக்திவேல் ஈரோடு வடக்கு மாவட்ட ஓபிசி அணி செயலாளர்

ஹிஸ்டரி ஷீட்ல இருந்து ஒரு சார் அவர் மாநில தலைவர் ஆகியிருக்காங்க சார் நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு சரிங்களா இந்த இந்த லிஸ்டை நீங்க வந்து உறுப்பினரை எடுத்துட்டு வருவீங்க மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது முக்கியத்துவம் இல்லாத பொறுப்புகளை எடுத்துட்டு வருவீங்க ஆனா மாநில தலைவராக இருக்கிறவங்களை பார்த்து நாங்க உங்க வழக்க சொன்னா உங்களுக்கு பொத்துட்டு வந்துடும் அவர் உறுப்பினர் தான் அவர் உறுப்பினர் எல்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டாரு தமிழிசை சவுந்தரராஜன் எந்த இத சொன்னாங்க அதுக்கு நான் அவங்க வந்து இதுக்கு முக்கிய பதவிகளிலே பல பேர் வந்துட்டாங்க இதுக்கு என்னங்க பெற்ற பின்னணி உள்ளவங்க ஆதேஷுக்கு கல்வெட்டு ரவி என்பவர் பாஜகவிட உறுப்பினர் எந்த பொறுப்புல இல்ல அவரை பத்தி இவ்வளவு அக்கறை இருக்கு ஆனா காங்கிரஸ்ல மாநில தலைவரை இஸ்டிஷிட்டா இருக்கிறத பத்தி அக்கறைப்பட மாட்டேங்கல்ல இதுக்கு என்ன பதிலு நீ என்ன வேணா கேளுங்க மாநில தலைவரே குண்டரச்சட்டத்துல இருந்தவரா மாநில சட்டத்திலே கொலை கொலைவாரிகளை ஏவன இருந்தவரா தமிழிசிக்கு வாங்க சார் வரேன் சார் இதுக்கு பதில் சொல்றீங்க நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் அவங்க மேட்டருக்கு வந்துருவேன் இதுக்கு என்ன பதில் அதையும் பேசுவோம் சார் அதையும் எடுத்து பேசுவோம் பதில் நீங்க சொல்லுங்க குற்ற வழக்கு பின்னணி இருக்கிற ஒரு கட்சி உறுப்பினரை நீங்க போங்கறீங்க நாற்பத்தாறு எல்லாம் இல்ல சார் அங்க ஐயோ மாநில சார் ஒண்ணு நாளும் பொண்ணு சார் சரி சார் ஒண்ணே ஒண்ணனால மாநில தலைவர் தலைவரே மாநில தலைவரே குண்டர் சட்டத்தில் போனவர் பாஜக உறுப்பினர மாதேஷ் காங்கிரஸ் மாநில தலைவர் கவலைப்பட மாட்டாரு அதுக்கு உங்க கருத்தை சொல்லிட்டீங்கன்னா தமிழிசை மேடம் கருத்துக்கு நான் வந்துருவேன் அவர் இன்னைக்கு தலைவரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்காரு சரிங்களா நம்ம அந்த மாதிரி அதிகார பதவிகள்லாம் யாருமே போல ஆனாலும் நம்ம வந்து அவர் ரவுடி பையன் சொல்றது அவர் ஹிஸ்டரி சீட்டர் சொல்றது இந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்துல போறீங்க தனி தனிநபர் தாக்குதல் அது நல்லதா அது அரசியலுக்கு அது அழகா என்ன சொல்றேன் சார் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பாஜக உறுப்பினரா இருக்கிற ஒருத்தரை எடுத்து வச்சுதான் பிஜேபி ரவுடி சார் தெரியுமா அப்படின்றீங்க அப்ப நாங்க என்ன கேக்குறோம் சார் உங்கள் கட்சியில மாநிலத் தலைவரே ரவுடி லிஸ்ட்டில் இருந்தவராச்சியே சாருன்னு கேட்குறோம் என்ன தப்பு இது சரி உங்கள் கட்சியை பற்றி உங்கள் கட்சி தலைவரே கவலைப்படுறாங்க தமிழ் இசை சௌந்தரராஜன் அதுக்கு வரேன் அதுக்கு வரேன் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு முன்னாள் தலைவரா அவங்க கருத்தை சொன்னாங்க கருத்து இல்லை ஐயோ நான் இருக்கும்போதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கலையே

உண்மை அந்த கதையெல்லாம் விடக்கூடாது சரி ஓகே ஒன் டு ஒன் இன்டர்வியூல சரி அது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க என்ன சொல்றேங்க அதை தான் இப்போ செல்லு பிறந்தைக்கு சொல்லியிருக்கேன் அதுதான் நாங்கள் பதில் சொல்லிட்டோம் செல்லு பிறந்தைக்கு நீங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாம் சொல்றீங்க உங்க கட்சியில் மாநில தலைவரே குற்றப்பின்னணி உள்ளவருங்க கொலகேஸில் உள்ள போயிட்டு வந்தவருங்கன்னு சொல்றோம் நான் அப்புறம் சொன்னா கோச்சிக்கிறீங்க சரி அதுக்கு பதில் சொல்லிட்டேன் இதுக்கு வரேன் இன்டர்னல் இதுக்கு வரேன் சொல்லுங்க நாங்க என்ன சொல்றோம் சார் இது ஒரு கட்சி சார் தமிழகத்துல மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி சரி ஒருத்தர் வந்து பிஜேபில இப்ப கல்வெட்டு ரவி பிஜேபியில உறுப்பினர் கார்டு போடுறாருன்னு வைங்களேன் மிஸ்டி கால் கொடுத்து உறுப்பினர் கார்டு வந்துட முடியும் அதெல்லாம் யாராலயும் தடுக்க முடியாது யாராலையும் தடுக்க தடுக்க முடியாது உறுப்பினர் ஆவது யாராலையும் தடுக்க முடியாது சார் அதே போல முக்கியத்துவம் மிக்க அதிகாரம் மிக்க பகுதிவைகள்ல போடும்போது கண்டிப்பா நாங்க என்ன பண்றோம் அதுக்குன்னு ஒரு கிரைடீரியா வச்சிருக்கோம் அந்த கிரைடீரியாவுல மாநில பொறுப்புல யாரு இருக்காங்கன்னு பார்த்தோம் வாங்க நிறைய ஆணி பிரிவுல இருப்பாங்க

அந்த தம்பியும் இன்னொரு தம்பியும் பயங்கர ரெண்டு பேரும் ஒன்னாவே போவாங்க அந்த வந்து சமூகத்தை சார்ந்த பையன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஸு திக் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு சண்டை வருது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வரும்ல அடிதடி கூட ஆயிருக்கலாம் அப்படியே விட்டுருந்தா ரெண்டு நாளில் அவனுங்களே ஒன்றா சேர்ந்திருப்பாங்க அந்த சண்டையை என்ன பண்ணிட்டாங்க இந்த கட்சிக்காரங்க உள்ள போந்து பட்டியல் சமூகத்துக்காக கட்சி நடத்துறான்னு சொல்றவங்கலாம் உள்ள போந்து அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கொடுக்க வச்சு இந்த பையன் உள்ள போய் மூணு மாசம் கழிச்ச வெளில வரான் வேலை போச்சு அவன் குடும்பம் நாசமா போச்சு அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து சூசைட் அட் பண்ணிட்டான் கொக்கு மரத்து சாப்பிட்டு சூசைட் மட்டன் பண்ணி அவன் ஹெல்த்தும் போய் இப்ப அந்த குடும்பம் இருக்குனே தெரில ஆனால் அந்த வழக்கு போய் வழக்குன்னு இப்போ கோர்ட்டில் இது ஆயிடுச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்புக்காக உண்டான சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு நீங்க என்ன பண்றீங்க தூண்டுகோழாய் தெல்வெருந்தகையோ திருமாவளவனோ கருணாபுரத்தில் இறந்து போனாங்க பாருங்க கலாச்சார சாப்பிட்டு பட்டியல் சமூக பெருமக்கள் அங்க போய் உண்மையா உங்க அக்கறையை காட்டுங்க உண்மையாக மக்கள் பண்ணி பண்ணுங்க ஏன் இப்படி டிராமா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு போய் திருமாவளவன் இப்போ பிரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க எவ்வளோ அபத்தமான வாதம் என்னைக்கு உண்மையில உங்க உங்களையும் நம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்னைக்கு உண்மையா போறீங்க நீங்க நியாயமா பேசுங்க எல்லாரையும் மிரட்டாதீங்க அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க எல்லாரையும் மிரட்டுறாரு இப்ப நான் சொன்னப்ப உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்தது இல்லைங்க ஒரு பட்டியல் படிக்கிறீங்க அதுல பட்டியல் பட்டியல் அணியில இருக்கிற ஒரு பேரை சொன்னா நான் அது எஸ்சி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அதே சிரிப்பு தான் எங்களுக்கும் செல்வ பேருந்த பார்த்து வருது குற்ற வழக்கு இருக்குன்னா குற்ற வழக்கு சொல்றதுல அதுல என்ன எஸ்சி எஸ்டி வருது திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் மிரட்டுவது போல என்னையும் மிரட்டறாருன்ற ஸ்டேட்மெண்ட் சொல்ல உண்மையிலேயே உங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் மிரட்டுறாரா சார் என்னங்க மிரட்டுறாங்க மிரட்டுறாங்கன்றாங்க பதில் சொல்றாருங்க நீங்க ஒரு அவது ஒரு அப்பாண்டத்தை இல்ல ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லும் போது கூட எவ்வளவு தடித்த வரதை பாருங்க திரு அண்ணாமலை சொல்றாரு தமிழகத்தை இன்று பீடைகள் போல பல அரசியல் பேய்கள் பிடித்துள்ளது அவளை எல்லாம் ஓட்டதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு ஓட்டுறதுக்கு வந்திருக்கிற வேதாளம் வேதாளம் ரைட்டு அப்படின்னு பீடைகள் போல அது என்ன அவர வேதாளம் யாரு சொன்னது அது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு அதுக்குதானே பதில் இது ரைட்டு அது என்ன பீடைகள் என்ன வேதாளம் என்ன சார் கல்ச்சர் என்ன வேதாளம் சொல்றீங்க இப்ப வேதாளம்ன்றது தடித்த வரது இல்லையா

நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அப்படிதானே சார் பதில் சொல்லல அந்த வார்த்தைக்கு வார்த்தை பாருங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி மோதல் திருச்சி வேலுச்சாமி ஐயா வந்து பதில் அவர் வந்து நீ வந்து உங்களுடைய ஏஜ் என்ன என்னுடைய அரசியலில் உங்கள் ஏஜ் கிடையாது சரி ஆனால் நீங்கள் என்னென்ன இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சரிங்க இந்த டயலாக்லாம் ரொம்ப ஸ்கிரிஞ்சி டைலாக்ங்க அதெல்லாம் விடுங்க விஷயத்துக்கு வாங்க உங்கள் வயசு அரசியல் இதெல்லாம் எதுக்கு அவர் மூணு வருஷத்தில் ஆக்கப்பூர்வமான அரசியலில் மக்கள் அடைஞ்சிருக்காரா இல்லையா இப்போ திருச்சி வேலுச்சாமி வேலுச்சாமி அவர்களை எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல தெரியும் அண்ணா தெரியும் திருச்சி தமிழ்நாடே சார் உலக தமிழர்களே தெரியும் தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்க அப்படியே ரோட்ல நடந்து ஒவ்வொரு தர கேட்டாரு அவரு எனக்கு நல்ல நண்பரு நாங்க நிறைய ஊடகங்கள்ல பண்பு பெற்று ஆனா இல்ல எல்லாம் சொல்லல ஆனா அவரை தமிழக மக்களுக்கு தெரிந்ததை விட அண்ணாமலை அவர்களை பட்டி தொட்டியங்கன்னு தெரியும் சரி இதுதான் உண்மை நீ வயசு அரசியலு என்னுடைய தெரிஞ்சு என்ன இந்த டேலாக் எல்லாம் இனிமே யூஸ்லெஸ் ஆனால் அந்த கோபம் எதுக்கு அந்த கொப்பளிப்பான வார்த்தைகள் சில வந்து கொந்தளிக்கிற வார்த்தைகள் பதில் சொல்லிட்டேனே நீங்க என்கிட்ட எப்படி உங்க உங்க குற்ற பின்னணியில இருக்காங்க அவங்களும் இந்த ஆம்ஸ்டாங் கொலைல சம்பந்தப்பட்டதா சில பேர் வருது இத என்னன்றதை கண்காணிக்கணும் காவல்துறைன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அத தவிர வேற ஒண்ணும் இல்ல லங்கை கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறவரை ஹரிஷ் பெயரை சொல்லி சொல்றேன் ஆமா அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டு பல வருஷம் ஆகுது சரி ஒரு குற்றப்பின்னி உள்ளவர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க கட்சியில மாநில தலைவரான நீங்களே குற்றப்பின்னி உள்ளவராச்சே அப்படின்னு சார் பதில் சொல்ல முடியும் ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வேணுமா வேண்டாவா ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி வேணும்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் சரி ஓகே புரியுதா இது வந்து சம்பந்த இது அதுல சரண்டரானங்கன்றார் இந்த செய்தி பரவுதுன்றார் சரண்டரானங்கல்ல ஆமா அப்பறம் ஒரு செய்தி பரவவே இல்ல நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா அதெல்லாம் செய்தி கிடையாது இப்போ சரண்டர் ஆனார் அதுல திமுகவுல ஒருத்தர் பொறுப்புல இருக்காரு சரி அப்ப அதை நீங்க விசாரிக்கணும்ல விசாரிக்கணுமா இல்லையா எல்லாரும் விசாரிக்கணும் அப்புறம் நீங்க ஆருத்ராவுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தப்படுத்துறே அபத்தமான அயோக்கியத்தனமான வாதம் சார் அதுல ஒருத்தர் நீங்க ஹரிஷ்னா ஹரிஷ் நீக்கப்பட்டுட்டாரு இன்னும் நீங்க சும்மா சம்பந்தமே இல்லாம இது பண்ணா ஆருத்ரா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு ஜெயில போடுங்க நாங்க தானே சொல்லிட்டு இருக்கோம் பண்ணுங்களேன்

நான் என்ன சொல்றேன் அந்த வழக்குல சரண்டர் ஆனதோட போலீஸோட வேலை முடிஞ்சு போச்சு குற்றவாளிகள் என்னன்னு ஆக்சுவல் குற்றவாளிகள் யாருன்னு ப்ராப்பரா என்கொயரி பண்ணவே இல்லை திருமாவளவன் ஒரு பக்கம் அந்த மேட்டர் திசை திருப்புறாரு செல்வ ஒரு பக்கம் திசை திருப்பி திசை திருப்பி அவங்கள நியாயத்துக்காக நிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஆமா அதுதான் நியாயத்துக்காக நிக்கிறேன் என்ன திசை இதுல என்ன திசை திருப்பி திசை திருப்பது எல்லாமே சந்தேகம் இருக்குன்றாங்க சந்தேகம் வலுக்குது இது ஒரு அரசியல் கொலையா இருக்குமான் ஒரு சந்தேகம் வழுக்குதுன்றாங்க இது அரசியல் கொலை சந்தேகம் இவங்க தான் விசாரிக்கணும் யார் சந்தேகத்தை வேணும்னே மடை மாட்டுறாங்களோ அவங்கள தான் விசாரிக்க இதெல்லாம் சம்பந்தம் இருக்கு சார் என்ன சம்பந்தம் இருக்கு ஆருத்ரான்ற ஒரு பேரு ஆம்ஸ்டாங்கோடு ஒப்பிட்டு பயணப்பட்டதாக சொல்றாங்க ஆருத்ரான்ற பேருன்னா ஆருத்ராவில் சம்பந்தப்பட்ட எல்லா கிஸ்டியும் உள்ள போட்டு விசாரிங்க சார் ரைட் அவர் பிஜேபி சம்பந்தம் இல்லாம பிஜேபில சம்பந்தப்பட்டதா சொல்றாங்க சார் இருந்தாரு ஹரிஷ் இருந்தாருன்றாங்க ஹரிஷ் இருந்தாரு அப்ப ரெண்டு மணி நேர் அவர் சார் அவர் முந்தா நேத்து நீக்கிட்டீங்க இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு அவர் நீக்கி ரெண்டு வருஷம் ஆகுது ரைட் சார் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார் முந்த நேத்து நீக்கினீங்க இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு பேசுறாங்க வீதிக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் சார் ஹரிஷ் நல்லா புரிஞ்சுகோங்க ஆம்ஸாங் அவர்களுடைய கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான உண்மையான அழுத்தத்தை கொடுக்கணும் அது கொடுத்துருக்கிறது பாஜக அதை பற்றி உண்மையாக பேசிருக்கிறது அண்ணாமலை பேசியிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் சீமான் பேசியிருக்கேன் ஆனால் திருமாவளவன் அவர்கள் பண்றதும் செல்வ பெருந்தகை இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை உண்மையான விசாரணையை நடக்க விடாமல் செய்கிற மடை மாற்றுகிற சதி அத வந்து மாதேஷ் நேர்மைக்காக பேசுறாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சார் அவங்கதான் கடைசி வரை இறுதி சடங்குல அங்க நின்னுகிட்டு அத வந்து மாதேஷ் சொல்றாருன்னு சொன்னா மாதேஷிக்கு இந்த விஷயம் புரியல இல்ல மாதேஷ் இந்த விஷயத்தை படை மாற்றம் நாயம் படை மாற்றுனோம் சார் நீதிதான் நான் ஏன் தெரியல அவரு ஒரு மாநேரல தெரியல சரிங்களா தெரியல

இப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏன் அவன் ரஞ்சித் திரைப்பட இயக்குனர் பேசுனார் அந்த மாதிரி ஏன் திருமாவளம் பேசல ஏன் அந்த மாதிரி செல்வப்பேருந்துக்க பேசல என்னங்க ஆட்சி நடக்குதீங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார்ல ஏன் நீங்க ரெண்டு பேரும் கேட்கல அப்போ உங்க உள்நோக்கம் என்ன சார் ஒரு என்கொயரி அப்படின்னா என்ன சார் சரண்ரா ஆகாம் சரண்ரா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேஸா அப்படியே ஷீட்டா அதான் வழக்கு வழக்கா விசாரணைக்கு எடுக்கிறாங்க சார் அவங்கள விசாரணைக்கு அதை தானே சார் நீங்க சொல்லணும் விசாரணை கேடுங்க இது உண்மை குற்றவாளிகள் மாதிரி தெரியல சரண்டான சொல்லியிருக்காரு திரும்ப சொல்லியிருக்காரு கொஞ்சம் அமைதியா இருக்கே டே ஒன்னே சொல்லிட்டா கொஞ்சம் அமைதியா டே ஒன்னே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிடல் வாசல்ல சொன்னாரு கொஞ்சம் அமைதியா இருக்கு நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு தெரியாது மாதேஷ் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் என்னோட கருத்தை நான் முடிச்சிக்கிறேன் அதெல்லாம் நீங்க சொல்லாம இதுல வந்து ஆர்எஸ்எஸ் बीजेपी இந்த நாங்கனேரியில விட்டார் பாருங்க கதை எல்லாம் சாகா போயிட்டு வந்த பசங்க நீ பாத்தீங்களா சாகா போயிட்டு வந்தாங்கனே உங்களுடைய தான் நிரூபணம் இருக்கா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு மடைமாற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாத பாஜக பத்தி பேசுறது சம்பந்தமே இல்லாம ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுறது உங்க தலைவர் திரு அண்ணாமலை கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா ஆம்ஸ்டாங் விஷயத்துக்கு ஒரு ஒரு உண்மையாவே அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் தேவையில்லாம இப்ப செல்வ பிறந்த கை வசஸ் அண்ணாமலை சண்டை தான் பெருசா போயிருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ இருக்கு நாட்டுல அதெல்லாம் நீங்க வந்து சார் ஆம்ஸ்டாங் விஷயத்துல பட்டியல் சமூக இளைஞர்கள் பலரும் பொதிப்படைந்து போயிருக்கிறத மடை மாற்றுறதுக்காகவே செல்வ பெறுத கை தேவையில்லாம எங்களை வம்பு கிட்டாரு நான் சொல்றேன் இது புரியல பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு அவராக வந்து சே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இதுல அந்த வீட்டில் அந்த நினைவேந்தல்ல வந்துட்டு அவர் சம்பந்த மேலாம் செல்வ பெருந்தகை பற்றி பேசினாரா செல்வ பெருந்தகை பேசினார் அவர் இப்படி பேசியிருக்காருன்னு பத்திரிக்கையாளர் கேக்குறாரு அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்கிறார் செல்வ பெருந்தகை ஏன் பேசினார் அவர் ஆம்ஸ்டாங்காக பேசுறாரு மாடை மாற்றத்துக்காக பேசுறாரு சார் நான் நீங்களும் நேர்மைக்கு நில்லுங்கன்னு நான் சொல்றேன் நான் தான் சார் நேர்மைக்கு நிக்கிறேன் இப்போ நான் எங்களுக்கு சொல்ல தெரியாதா தடித்த வார்த்தையா இருக்கேன்ற நான் திரு அண்ணாமலை அவர்கள் தடித்தியா சார் ஏன் தடித்து பேசுறாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இது பண்றாரு சார் கொல்லப்படுறாரு சார் அந்த கொல்லப்படுற விஷயத்துக்கு நீதி வேணும்னு பேசிட்டு இருக்க எங்க மேல நீ சம்பந்தமே இல்லாம பிஜேபி ல குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்கன்னா எங்க உங்ககிட்ட மாநில தலைவர் குற்றவாளி நாங்க சொல்றோம் விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு நீங்க விட மாட்டீங்க கொலை வழக்கத்தை பேசுங்க இதை விட மாட்டீங்க தொடர்ச்சியா இதே தான் இந்த வார்த்தையை தான் பேசுவீங்க ஏன் விடணும் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்புறம் நம்ம அங்க போய் பேஸ் பண்ணுவோம் போ சொல்லுங்க ஐயோ ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் நான் சரி லாகலை ஸ்டூடெண்டா இருக்கும் போதுல இருந்து இவங்கெல்லாம் பார்த்து தான் வந்துருக்கேன் போ சொல்லுங்க ரைட் போறாங்க உங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாரா இல்லையா சார் அது நடக்குதா ஆமா போறாரு கட்டாயம் போறாரு மாற்று தலைவருக்கு அப்போ தயாராகி விட்டது பிஜேபியா இல்ல இல்ல அப்படி இல்லைங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியில டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக ஆனதுக்கப்புறம் முருகன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த கேப்பில் ஒரு ஆறு ஏழு மாதம் தலைவர் இல்லாமல் இருந்திருக்கு ம் பிஜேபியில் சண்ட தலைவர் இல்லாமல் இருந்திருக்கு அதனால உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஓ இப்போ தலைவர் இல்லாமல் இங்கே போகுது பிஜேபி தலைவர் இல்லாமல் இல்லை அவர் லண்டனில் இருக்கார் அவ்வளோதான் அண்ணாமலை லண்டன் பயணத்தால் இங்கே ஊருக்கொன்றும் சுணக்கம் ஏற்படுறாது அரசியலில் அது ஏற்படாது ஆ அவர் அங்கேருந்து கவனிச்சு பாருன்னு நினைக்கிறேன் ஆ ஆ இப்போ ஸ்டாலின் கூட தான் எங்கே இருக்காருன்னே தெரில எங்கள் தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் நாட்டில் தான் சார் இருக்காரு நீங்கள் சார் எங்கே இருக்காருன்னு தெரியலன்றீங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்கலையா அது மாதிரி தான் தலைவர் மாற்றுத்தலைவர் தயாராகிட்டு இருக்கிறது அண்ணாமலையை போகிறார்கள் அப்படின்ற செய்தியை வந்துட்டு இருக்கு சார் அண்ணாமலை அவர்களை மாற்ற போறாருன்னு சொல்கிற தகவல் செய்தி அது அல்லது செய்தி அவர் தலைவரான அர்த்த நாள்லேருந்தே வந்து தானே சார் எனக்கு சரி என்னைக்கு நீங்கள் சொல்லாம இருந்தீங்க அவர் தலைவராக அர்த்தனாலே இந்த நியூஸ் அவரை மாத்திடுவாங்க 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 சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க அவங்க ஆசையெல்லாம் நடக்குமா எனக்கு தெரிஞ்சு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக தெரில ஏன்னா அஞ்சு மாதம் நினைக்கிறேன் அஞ்சு மாதம்தானே நாலு மாதமா அஞ்சு மாதமா அந்த கோர்ஸ் நாலு மாதம் நாலு மாதம் நாலு மாதம் ஒரு கோர்ஸு லண்டன்லேருந்தே தமிழ்நாடு பிஜேபியை பார்த்துட்டு போகிறாரா ஐயோ சார் நான் தான் சொல்கிறனே சார் மாநிலத் தலைவரே இல்லாமல் ஆறு மாதம் நடந்திருக்கு சார் ஓகே ஸோ அதனால அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் தானே இங்கே மற்ற அமைப்பு பூச்சாளர் இருக்காங்க மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா ஃபோர் மந்த்ஸ் தானே கூடுதலாக ஒரு கேள்வி பார்லிமெண்ட்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியல போல தெரியும் எதிர்க்கட்சிகளும் பெரிய வலிமையோட உட்காந்துட்டாங்க போல தெரியுது பார்லிமெண்ட்ல எங்களால் திணறீங்க போல தெரியுது மோடி அவர்களுடைய முகம் பாருங்க கடந்த அஞ்சு வருஷம் இருந்த பேசு அந்த ஒரு ஒரு சிரித்த முகமெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார இல்லவே இல்லையா சார் புது பார்லிமெண்ட் வேற இல்ல சார் எங்களால ஹேண்டில் பண்ண முடியுது கேண்டீன்ல தான் ஹேண்டில் பண்ண முடியலன்னு தகவல் சார் யார கேண்டீன்ல ரொம்ப போண்டாவா சாப்பிட்றாங்களோ ஹேண்டில் பண்ண முடியல

என்னைக்குமே அரசியல்ல முயற்சியில் இருக்கும் இது ஒரு ஜனநாயகம் தான் சார் இது ஆமா மிதமிஞ்சிய ஒரு அதிகாரம் இருந்தது போல நீங்க பேசிட்டு இருந்தீங்க கடந்த கடந்த அஞ்சு வருஷம் இப்ப அதற்கான வாய்ப்புகள் இல்ல சம அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க அங்க உள்ள உக்காந்து என்ன ஒரு ஜனநாயகமா கேள்விகள் கேக்குறாங்க நீங்க இப்படி எல்லாம் சட்டம் கொண்டு வந்தீங்களே இப்படியெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே இந்த சட்டங்கள் எதுக்கு போட்டீங்க இதனால என்ன பயனு அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா நீங்க வந்து கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டீங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு ஒண்ணு

ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கு வராது அந்த ஸ்டேஜ் ஸ்ட்ரம்பிளிங் இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க நீங்கள் இந்த எஜுகேஷனில் பிஎட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வரும் இப்போது ஒரு மேடை பேச்சுக்கு ஒரு குழந்தைய தயார் பண்ணுறீங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது வேர்க்குது ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடெண்ட் வந்துடும் எல்லோரும் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கவனிக்கிறது நல்லா கவனிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் அப்படியே பேசிடலாம் பிக்கப் அதுக்காக என்ன பண்ணுவாங்க செட் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு தடவை பட்டிமன்றத்தில் நம்பின்னு ஒரு பையன் பேசினான் அவன் வந்து இப்போ பெரிய அரசு அதிகாரி ஆகிட்டான் அப்போ அவனுக்கு அந்த ஸ்டம்பிளிங் இருந்தது அப்போ வந்து எங்கள் வாத்தியார் என்ன பண்ணாருன்னா ஒரு செடியை பிடுங்கி அதாவது மாணவர்கள் முன்னேற்றத்தில் பெற்றோராக ஆசிரியரது பட்டி பண்ணுறான் செடியை பிடிங்கி கையில் செட்ரா பட்டி கையில் வச்சுக்கோ எடுத்த உடனே எல்லோரும் பார்க்கும்போது பார்த்துட்டோம்னா இந்த செடி எடுத்து இப்படி காட்டு எல்லாம் செடியை பார்ப்பாங்க இந்த செடிக்கு முக்கியம் வேறு அது மாதிரி மாணவர்களோட நலத்துக்கு முக்கியம் பெற்றோர்னு ஆரம்பிண்டார் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்க காப்பாத்திருக்கோம் காப்பாத்த போறோம்னு மனதில் ஏற்றி கொண்டு கையால் தன்னுடைய கைகளில் பிடித்து கொண்டு தாங்கி பிடித்து கொண்டார்கள் சார் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகம் பாருங்க என் அரசியலமைப்பு சட்டத்தை நான் காக்க போகிறேன் கான்ஸ்டிஷன் காப்பாத்தி விட்டேன் இந்த தேர்தல அப்படின்னு கான்ஸ்டியூஷனுக்கு பிடிச்சது கரெண்ட்டு சிவபெருமான் போட்டோ கிஷின் போட்டோ

செட்ராப்பட்டி எல்லாம் பேச சொல்லுங்க பார்லிமென்ட் இந்த மாதிரி எல்லாம் செட்ராபட்டி வச்சு படத்தை எல்லாம் காட்டி பேசக்கூடாதுன்னு இன்னமும் உயரமா பேசுறீங்க இருநூத்தி நாப்பதுக்கு உங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டு எதுக்கு சொல்றேன்னா மாது நூத்தி நாற்பத்தஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் ஆச்சு நடத்துனாங்க சரி என்ன சொரி சரி நூத்தி நாப்பத்தஞ்சு வரது அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க எங்களுக்கு என்ன என்னங்க எங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷும் அவங்க எங்கேயும் போயிட கூடாது பாத்துட்டே இருக்கணும் நீங்க சரி ஆள் வச்சு நீங்க கூட அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கை கொடுத்துட்டு வாங்க பேசிட்டு வாங்க சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் இருந்தாங்க நான் என்ன சொல்றேன் ஏதாவது டெல்லி பக்கம் வருவாங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு வச்சுட்டு மன்மோகன் சிங்கே ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டினார் அதுக்கப்புறம் அதை விட ஒரு இருபதோ என்னமோ அதிகம் அதை வச்சுட்டு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் ஓடினாரு எப்படி பார்த்தாலும் நாங்கள் அவங்க அவங்கெல்லாம் வச்சிருந்ததை விட மிகப்பெரிய அளவில் தான் நாங்கள் இன்றைக்கி வச்சிருக்கோம் என்ன நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான் லல்லு பிரசாத் யாவது சொல்லிட்டாரு ஆகஸ்டுக்கு பிறகாக ஆட்சி களைய போகிறது ரொம்ப திடகார்த்தமா தைரியமா இருங்க எல்லாரும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆகஸ்ட் வந்துருச்சு அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் ஓட்ட வேண்டியதானே நீங்களும் பேசுங்க எங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும்ல நல்லா பேசுங்க நல்லா காமெடி பண்ணுங்க நல்ல இந்த மாதிரி எப்படியாவது அஞ்சு வருஷத்துல ராகுல அந்த ஸ்டம்பலிங் எல்லாம் போக்க சொல்லுங்க சொந்தமா ஒரு வரியாவது பேச சொல்லுங்க எழுதி கொடுத்து பேசுறது தாண்டி இல்ல இல்ல ப்ராம்ட்டர் எழுதி இல்ல இல்ல பிராம்டர் இல்லாம பேப்பர் இல்லாம பேசுறா ராகுல் காந்தி மோடி அப்படி பேசுறாரா எழுதி கொடுத்து பேசுற தாண்டி இல்ல சார் ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் வரலாறு பேசுறாரு சார் பேப்பர் இல்லாம அப்படியா பக்கலீங்க தமிழ்நாட்டோட வரலாறு நாயிரத்து அறுபத்தி ஏழு அப்புறம் காங்கிரஸ் வரவே முடியாத பேசினாரா எந்த காலத்துல உங்களால அங்க வைக்க முடியாது கால் வைக்க முடியாதுன்னு அதேதான் நடந்திருக்கு அது ஆக்சுவலா காங்கிரஸுக்கு எழுதி கொடுத்த டேலாக்கு பத்து எம்பிக்கள் போறாங்க எப்படி போறாங்க தனியா நின்னு போறாங்களா அதே போல சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் போறாங்க தனியா நிக்கிற தைரியமா இருக்கா காங்கிரசுகு ஏன் சார் ஆஹ் சார் பேசுறீங்க தனியா நிக்கிற தைரியமா இருக்காங்க காங்கிரசுக சார் அவங்க இலவச இணைப்பு சார் திமுக தீபாவளி மேலர் எல்லாம் முன்னாடி வாங்கும்போது இலவச இணைப்பு தருவாங்கல கவர்ல போட்டு ஷாம்பு பாக்கிட்டு சோப்பு போட்டு பழம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இலவச இலவசிப்பு சார் பட் அவங்க சாதிச்சிட்டு இருக்காங்க சாதிக்கிறாங்க மக்கள் அங்கீகரிக்கிறாங்க என்ன அங்கீகரிப்பு மக்கள் அவங்க என்ன சாதிக்கிறாங்க தெரியுங்களா தமிழ்நாடு காங்கிரஸ்ல இவர் வந்து நாங்க என்னைக்காவது ஒரு நாள் தனியா கூட ஆட்சி அமைப்போம் நம்ம தனியா எல்லாம் நிக்கலாம்னு பேசுற செல்வப்பிருந்தேன் அதுக்கு அவங்க எல்லாரும் வந்து அந்த அவங்க கட்சியோட லீடர்ஸ் என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு போட்டு காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க இவ்வளவுதான் அவங்க ரேஞ்சு ஒரு ஜனநாயகம் இருக்கு என்ன ஓகேங்களா

எவ்வளவு சேக்காது உங்களுக்கு காமராஜர் ஆட்சி நம்ம அமைக்கணும்னு செல்வ பேருந்துகள் சொல்றாருங்க அதுக்கு ஈவி கே வந்து சொல்றாரு நடக்கிறதே காமராஜர் ஆட்சிங்கிறாரு சரி இதை கேட்டு காமராஜருடைய அந்த என்ன சொல்றாரு அவர் மேலே அன்பானவர்கள் மனசு இப்போ காமராஜர் ஆட்சி சரி நீங்கள் ஒத்துப்பீங்களா மக்கள் தானே நீங்க பயம் இருக்குல்ல வந்துடுவாங்க மக்கள் இதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு சொன்னீங்கன்னா அது காமராஜர் மேலே பாசம் இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு இருக்குதுங்க காங்கிரஸ் நீங்க வேற நம்ம இவ்வளவு பேசுறோம் நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியல சோபிக்க முடியல ஒரு நெக் டு நெக் வந்து கூட ஒரு ஃபைட் கொடுக்க முடியல பிஜேபி எந்த இடத்துலயும் நாற்பதுல ஒரு இடத்துல கூட நம்மளால பண்ண முடியாது சார் சரி ஒரு நெக் டு நெக் பைட்டாவது எங்க ஃபைட்டாவது எங்கேயாவது கொடுத்தோம் நம்மளால நம்மளால நீங்க பிஜேபி பிஜேபி சொல்றேன் சார் நம்ம கட்சியை சொல்றேன் சொல்லுங்க அதான் சார் நீங்க என்ன எங்க கட்சியை சேர்ந்துட்டீங்களா நம்மளால ஒண்ணும் சாதிக்க முடியல சார் சொல்லுங்க பாக்கலாம் சேர்ந்துட்டீங்களா ஒருவேளை இல்ல நம்ம என்ன ஒரு அன்பின் பால் சொல்றேன் சரிங்களா அன்பின் பால் சொல்றேன் சார் நான் என்ன சொல்றேன் சார் ஐ பிச்ல பேசுறீங்க ஆனா ஒன்னும் ரிசல்ட் இல்லையா சார் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க கடைசி அரசியல் என்பது வெறும் ஓட்டு கணக்குல வெறும் ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல கொள்கை பேசி இந்த தேசத்தினுடைய இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசி இங்க இருக்கிற இல்லாத இனவாதங்களுக்கு எதிராக இங்க இருக்கிற அந்நிய நாட்டு சித்தாந்தங்களுக்கு எதிராக இங்க இருக்கிற அற்ப அரசியலுக்கு எதிராக ஒற்றை வீரனாக களத்துல வாள் சுழற்றி ஓட்டு வாங்குறமா இல்லையான்றது விஷயம் இல்லை அப்படியே ஆப்போசிட் சைடுல கள்ளச்சாராயம் மது ஓட்டுக்கு பணம் இதுல மக்களை ஏமாற்றி மக்களை மயக்கி வீழ்த்தி ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல இது ஒரு அரசியலே இல்ல கொடுக்காம எங்களுடைய கொள்கைகளை பேசி புள்ளி ஐந்து சதவீதம் மூட்டை வாங்கியிருக்கிற நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் கருத்தியல் ரீதியாக அரசியலில் கருத்தியல் வெற்றி தான் முக்கியம் ஓட்டு கணக்கு என்பது கண்டிப்பா வந்துடும் களத்தில் கருத்தியல் துணிவோடு பாரதிய ஜனதா கட்சி நின்றது வரலாறு பேசுவோம் நாளைக்கு நாளைக்கு இருபது வருடம் ஆச்சு அண்ணாதுரை வந்து இந்த மக்கள்கிட்ட காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இருபது வருஷம் நினைக்கல நாங்க ரெண்டு எம்பியில இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் எல்லாம் யாருமே எதிர்க்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லி இந்த காலத்தில் பாஜக பேசுச்சு அந்த தத்துவத்தை அப்ப எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க இன்றைக்கு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் எடுத்துருக்குறோம் நாளைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்றது நீங்கள் சொல்கிறதுக்காக வெற்றி மமதிக்காக கிடையாது நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மமதிக்காக கிடையாது நாங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் ஏன் கருதுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழகம் மலர வேண்டும் சொன்னால் பாஜக இங்கே ஆட்சியை பிடிச்சாகணும் ஆகணும் இல்லைன்னா இங்கே தமிழக மக்களுக்கு விடிவு என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சி அரசியலுக்கான வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு அதுக்காக நாங்கள் போகிறோம் பதினொன்று புள்ளி அஞ்சு இன்னைக்கு முப்பது பர்சன்ட்டாவது எடுக்கணும் முப்பது சதவீத வாக்குகள் எடுக்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும் நீங்கள் எப்படி அப்படியே ஐ அப்படியே ஜம்ப் ஆகி அங்கே உட்காந்துருவீங்களா என்ன நான் என்ன சொல்கிறேங்க இந்த சதவீதம் இந்த ஓட்டு நீங்கள் தான் சொன்னீங்க சதவீதம் அதுதான் இந்த கணக்கெல்லாம் இருக்குல்ல இந்த கணக்கு எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக நின்று மக்கள் அரசியலை பேசி மக்கள் நலன் சார்ந்த இந்த மண் நலன் சார்ந்த அரசியலை பேசி தான் எங்களுக்கான கருவமே ஒழிய நாங்கள் சார் குடித்தாலும் குடிச்சிட்டு உன் பிள்ள குடல் வந்து செத்தாலும் குடிச்சிட்டு உன்னுடைய அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நான் ஓட்டு போடுவோன்னு மக்கள்ல ஒரு சிலர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்களும் குடிக்க ஆதரவாக பேசணுன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அந்த மக்களிடம் முறையாடி இந்த இந்த குடிங்கிறது அடுத்த தலைமுறை அழிச்சிட்டு இருக்குன்னு பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் சரி சார் புரியுதுங்களா எது மக்களிடம் ஓட்டு வாங்குகிற தந்திரமோ அந்த தந்திரத்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை மக்கள் எதை பார்த்து ஓட்டு அளிக்க வேண்டுமோ அதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம் எங்களுக்கான கர்வம் சார் எலெக்ஷன்ல நீங்க ஒன்றும் பெருசா சோபிக்கல இருந்தாலும் அதே திமிரோட பேசுறீங்களே சார் அதான் உங்க கேள்வியோட கேள்வி ஆமா சார் கருத்தியல் பாருங்க உங்களை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டீங்க கருத்தியல் துணி கருத்தியல் திமிரு சார் அது அது ஓட்டு வந்தா என்ன வராட்டி என்ன கருத்தியல் திமிரு சார் நான் அவங்ககிட்டயும் வில போலையே நான் எவங்களுக்கும் சாராயம் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கலையே நான் யாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கலையே எனக்கு வந்துருக்கிற ஓட்டுக்கள் மக்கள் என்னை பார்த்து போட்ட ஓட்டுக்கள் பணத்துக்காக ஓட்டு போடல குடிக்காக ஓட்டு போடல மீடியா சப்போர்ட்டில் வந்து மக்களை மமதையில் ஏமாத்தலை நேர்மையான முறையில் வாங்கியிருக்கேன் நேர்மையான அரசியலை செய்கிறோம் அந்த திமிர்னால் அப்படி இருக்கும் சார் ஓட்டு வாங்கினாலும் வாங்காட்டினாலும் கருத்தியல் திமிர் இருக்கவங்க அந்த கருத்தியல் திமிறோடு தான் இருப்பாங்க அவங்க தான் ஒரு காலத்துல அந்த கருத்தியல் புரட்சி சித்தாந்த புரட்சி ஏற்பட்ட ஆட்சியை பிடிப்பாங்க அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக பார்க்கலாம் சார் நடக்குதான்னு நேரம் கொடுத்து பேசிய நன்றி அசோதாமன் சார்